நல்லா இருந்தா நல்லா இருந்தா பார்க்கலாம்ண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாம். லாஸ்ட்டாக அவன் சாவது தான் காமெடியாக இருக்குது, திரும்ப பொழைக்கிறது தான் சிரிப்பாக இருக்குது. செத்துட்டு திரும்ப பொழைக்கிறது எப்படின்னே தெரில, லாஜிக் இல்லை நான் படம் அப்படிதாங்க. எங்களுக்கு பிடிக்கலண்ணா, எங்களுக்கு பிடிக்கலண்ணா, உடுக்கிறா தோட்டி சொல்கிறான் ப்ரோ. பேசிக் லாஜிக்கே இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ப்ரோ. ப்ரோ ப்ரோ வீடியோ விளையாடுகிறோம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அது காமெடியாக இருக்குது. ஒரு கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி அப்படி தான் இருக்குது. ஏதோ ஏதோ மண்டையில் ஏதோ அடிப்பட்டுது, ஏதோ வருது, ஏதோ போகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பிடிக்கல ப்ரோ. ஆனால் சிவகார்த்தி பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, ஆனால் எங்களுக்கு பிடிக்கல படமே, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதான் கடைசியாக சாவது மட்டும் அப்படியே செத்துட்டே விட்டுட்டுருக்கலாம், அவனை திரும்ப பொழைக்க வச்சு தான் நல்லா இல்லை. மக்கள் லைக் வீடு எல்லாமே இப்போ அந்த மாதிரி தான் இந்த சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, அந்த மொத்தமாக மூவி நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஆமாம், அது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டார், செத்துட்டார், ஐ மீன் லைக் சாவுற மாதிரி இருந்து திருப்பியும் ஒருத்தவங்க வந்து சொல்கிற போது மேபி அது பவராக கூட இருக்கலாம் தெரியல, எனக்கு அதான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கானா. வாய்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காரு, இந்த காலத்தில் யாரும் நம்புற மாதிரி இல்லை, பட் ஸ்டில் ஓகே. ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, மைனஸ்ன்னு எதுவும் சொல்லத்துக்கல, ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. சூப்பர் சூப்பர், சிவகார்த்திகேயன் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ, ஆக்டிங் நல்லாயிருக்கு ஆஸ் யூஷுவல். இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து அவரோட கோஒர்க்கரான விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறதுன்றது வந்து பெரிய விஷயம். நல்லா எடுத்திருக்காங்க படத்தை, குட் அட்டெம்ப்ட், நல்லா இருக்கு படம், இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டு மூவி ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டிங்காக இருந்தது, ஸோ இது நல்லா இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வீக்கெண்டில், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப காமிக்காக இருந்தது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சீரியஸாக போய் ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். புரியல என்ன வரேன், வீரமே ஜெயம், நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. அம்னா நார்மல் மெசேஜ் தான், சோசியல் மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க, படம் வந்து பாருங்கள். ஆ, என்டர்டெய்னிங்காக இருக்குது, யோகி பாபா செம்மையாக பண்ணியிருக்காரு காமெடிலாம், நல்லாயிருக்கு பாரு. ப்ளஸ் எது மைனஸ் பாருங்கள், பார்த்தா தெரியும். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல், சூப்பராக பண்ணார், நல்லா இருந்தது, டோட்டலி நல்லா இருந்தது, புது கான்செப்ட் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது, ஆக்ஷன் சீக்வன்ஸ், காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது படம், காமெடியாகவும் இருந்தது, அதே டைமில் கொஞ்சம் நல்ல விறுவிறுப்பாகவும் போச்சு, நல்லா இருந்தது, எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் விறுவிறுப்பாக போகுது, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி டீசெண்டாக இருக்குது, நல்லா இருந்துச்சு படம். மாதிரி தான் ப்ரோ, கருத சொல்கிற மாதிரி ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, இப்போது கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்க, ஓகே நல்லா தான் இருக்குது. அது இப்போது சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது வந்து சொல்லிருக்காரு படத்தில், சொல்லிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு. ப்ளஸ்ஸா, ப்ளஸ்னால் அதான் ப்ரோ, மக்களுக்கு சேரணும் ப்ரோ, அதை புரியணும் மக்களுக்கு, இந்தமாரி மைனஸ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்குது படம். அதான் மெயினாக சிவகார்த்திகேயன் தான் ப்ரோ, சிவகார்த்திகேயன் தான், புரியல. ஆமாம் ப்ரோ, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். படம் நல்லா இருக்கு, அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, சாங்கு நல்லா இருக்குது. விக்ரம் ஒரு லைன் பாடுங்க.
படம் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. என்ன சொல்ல வந்திருக்கானே, பில்டிங் பத்தி, பில்டிங்ல எப்படி இருக்கணும், நல்லா கட்டி இருக்காங்களா பில்டிங், அதை பத்தி சொல்லியிருக்காங்க.